जय साई राम साई पादम समर्पणम जय साई राम जय सच्चिदानंद सत्पुरुषन्नाथ महाराज की जय साई राम இன்னைக்கு வியாழக்கிழமை 9 வார திவ்ய விரத பூஜை முடிஞ்சது जय साई राम எல்லாரோட பிரார்த்தனையும் எல்லா வல்ல சாய்நாதன் அப்பா பாதத்திலே சமர்ப்பணம் பண்ணியாச்சு जय साई राम சாய் சொந்தங்களே இன்னைக்கு ஒரு பிரார்த்தனை जय साई राम சித்தார்த் அப்படிங்கற பையன் சித்தார்த் அந்த பையனுக்கு வயது வந்து 22 வயசு ஆகுது ஆக்சிடென்ட்ல வந்து தலையில நல்ல அடிபட்டிருக்கு அப்படினு சொல்லி சொல்லிருக்காங்க அவங்களுடைய உறவினர் தலையில மூணு ஆபரேஷன் பண்ணிருக்கங்களாம் அந்த ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருக்கு இப்போ ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க அப்படினு சொல்லி சொன்னாங்க ஜெய் சாய்ராம் நீங்க அந்த பையன் இன்னும் பூரணமான நலம் அடையணும் அப்படினு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சாய்வரவர்களே ஜெய் சாய்ராம் அதே நேரத்துல நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு சாய் சொந்தம் நம்ம அப்பாவை வியாழக்கிழமை தோறும் பார்க்க வந்துருவாங்க ஒரு அன்பு சகோதரி அவங்க குடும்பத்துடன் அவங்க பையன் என்ன பண்ணிருக்கான் அப்படினு சொல்லி நீங்களே பாருங்க கொஞ்சம் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என்ன அப்படினா அந்த குழந்தை வந்து அவங்க அப்பாக்கு வந்து gift வாங்கி கொடுக்கணும் அப்பாவோட பர்த்டேக்கு gift வாங்கி கொடுக்கணும் அப்படினு சொல்லி அந்த குழந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சத இப்போ நம்ம அப்பாக்கு எல்லாம் வல்ல சாய்நாதன் அப்பாக்கு அப்ப நம்ம குழந்தைகிட்ட கேட்றோம் சரி சொல் எதுக்கு கொண்டு வந்த இந்த உண்டியல் சொல்லிரு சாய்பாபாக்கு எதுக்கு அவன் வந்து அவங்க அம்மாவே பார்த்துட்டு இருக்கான் சொல்லு தாத்தாக்கா தாத்தா கொலுசு வாங்குறதுக்கா ஒன்னால் முடிஞ்சது நீ சேர்த்து வச்ச தாத்தாவை கொண்டு வந்திருக்கியா ஜெய்சாராம் குழந்தை வந்து ஜெய்சாராம் குழந்தை அவங்க அப்பாவுக்கு கிஃப்ட் வாங்க வச்சுருந்ததை வந்து அவன் தாத்தாக்குன்னு சொல்லி கொண்டு வந்திருக்கான் ஜெய்சாராம் ஜெய்சாராம் 10 வயசு குழந்தை ஸ்ரீதிக் பேர் ஜெய்சாராம் எல்லா வல்ல சாய்நாதன் அப்பா ஆசியோடு எல்லா வளங்களும் அவனுக்கும் அவனோட குடும்பத்தாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நம்ம எத்தனை குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வரும் யோசனை வரும் கொடுக்கணும்னு தோணும் முதல்ல வந்து அடித்தளம் தந்தது வனிதா சாய்ராமுடைய குழந்தை ஜெய்சாராம் அதுக்கப்புறமா ஸ்ருதிக்கு முன் வந்து தந்திருக்காரு ஜெய்சாராம் எல்லாம் வல்ல சாய்நாதன் அப்பா பேரை சொல்லி கூடிய சீக்கிரமாகவே இந்த உண்டியல் உள்ள காசு நீங்கள் எல்லாருமே தந்த பிச்சை எல்லாமே சேர்த்து அப்பாவுடைய பாதத்தில் நம்ம கொலுசு போட போகிறோம் ஜெய்சாராம் எல்லாமே சாய்நாதர் பாதத்துக்கு சமர்ப்பணம் ஜெய்சாராம் ஜெய் சச்சிதானந்த சத்குரு சன்னாத் மகாராஜ் ஜெய்சாராம் சாய் ஸ்ருதிக்கு கொண்டு வந்த அந்த உண்டியல் காசை நான் மடிப்பிச்சையாக வாங்கி அப்படி அப்பா கிட்டே நம்ம கற்பக அப்பா இருக்கார் இல்லையா இதை அவங்க காயின் கவுண்ட் பண்ணும்போது உட்கார் உட்காந்துருக்கார் பாருங்கள் எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டு அவர் முன்னாடி வச்சு தான் எல்லாருமா கவுண்ட் பண்ணோம் ஜெய்சாராம் கவுண்ட் பண்ணி அப்பாவுடைய அந்த உண்டியல்ல நாங்கள் சேர்த்துட்டோம் ஜெய்சாராம் கூடிய சீக்கிரமாகவே ஜெய்சாராம் அப்பா பேரை சொல்லி கண்டிப்பாக நான் எல்லார்கிட்ட இருந்தும் பிச்சை எடுத்து அப்பாவுடைய பாதத்தில் கூடிய சீக்கிரமாகவே அவர் கேட்ட அந்த கொலுசை சமர்ப்பணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் ஜெய்சாராம் அதில் இந்த குழந்தை பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்கள்ட்ட நம்ம என்ன சொல்லுவோம் பத்திரமாக இந்த காசை வச்சுக்க உண்டியலில் இருக்கக்கூடிய காசை எதுவும் எப்போவுமே எடுக்கக்கூடாது நீ இதை சேர்த்து சைக்கிள் வாங்கிக்கோ இல்லைன்னா அது வாங்கிக்கோ இது வாங்கிக்கோன்னு சொல்லி சொல்லுவோம் ஆனால் அந்த குழந்தைங்க தாத்தாக்குன்னு சொல்லி தூக்கி தரது பார்த்திங்களா எவ்வளோ பெரிய மனசு அந்த குழந்தைக்கு அதை விடவும் சரி குடுன்னு சொல்லி சொல்கிறதுக்கு அந்த பெற்றோர்களுக்கு எவ்வளோ பெரிய மனசு வரணும் இல்லையா ஜெய்சாராம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்க கிளம்பி போன அப்புறமா எனக்கு ரொம்ப மெய்சிலிருப்பாகவே இருந்து எப்படிப்பட்ட சாய் பக்தர்களையெல்லாம் எனக்கு அறிமுகப்படுத்தி தந்திருக்க அப்பா எப்படிப்பட்ட சாய் உள்ளங்களெல்லாம் உன்னை சுற்றி இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் அப்பா கிட்ட அப்பாவுடைய பாமாலையை பாட தோணுது ஜெய்சாராம் சாயப்பாவை நம்பி நாம் ஒரு ரூபா கொடுத்தா அவர் பல மடங்கு நமக்கு திருப்பி தருவார் அதுதான் நிஜம் ஜெய்சாராம் எல்லா வளங்களும் அள்ளி கொடுக்கணும் ஸ்ரீதிக்கு அதே மாதிரி எல்லாருக்கும் நம்ம சாய் புதிய அற்புதங்களில் வைக்கப்பட்ட பிரார்த்தனை ஒன்று ஒன்றுமே பாபாவுடைய பாதத்திற்கே சமர்ப்பணம்
ஜெயசாரம் கூடிய சீக்கிரமாகவே உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே அப்பா செவி கொடுத்து கேட்டு உங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி தருவாங்க. ஆத்மார்த்தமாக நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சாயி அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அப்பா உயிர் கொடுப்பார். ஜெயசாரம், நான் உன் கூட தான் இருக்கேன், உன் கையை பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்பா நிரூபிப்பார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஜெயசாரம் எல்லாம் இல்லை, சாய்நாதன் அப்பா பேரை சொல்லி நான் பிச்சை எடுத்துட்ருக்கேன். ஜெயசாரம் உங்களால் முடிஞ்ச பிச்சையை எனக்கு தாங்க. ஜெயசாரம் எனக்கு பிச்சை எடுங்க. ஜெயசாரம் ஜெயசாரம் எப்போவுமே அப்பாவை சாயின்னு சொல்லி கூப்பிடும்போது கண்டிப்பாக அவர் மடியில் வச்சுருக்கக்கூடிய அழகான திருக்கரத்தை எடுத்து நம்ம தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவார். இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. நம்பிக்கையாக கூப்பிடுங்க சாயி அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக அப்பா நமக்கு அருளும் ஆசியும் அள்ளி வழங்கிட்டே இருப்பார். நம்பிக்கையாக கூப்பிடுங்க, கண்டிப்பாக எந்த ஒரு நிலையிலும் நம்மளை கைவிடவே மாட்டார். திக்கற்றவரின் தெய்வம் சாய் அப்படிங்கிறது சொல்கிறது வெறும் வாய் வார்த்தை கிடையாது, அது உண்மை. நான் அனுபவிச்சிருக்கேன். ஜெயசாராம் சாயின்னு சொல்லி கூப்பிடுங்க, அவர் மறு உத்தரவு தருவார். ஜெய்சாராம் ஜெய் சச்சிதானந்த சத்குரு சன்னாத் மகாராஜிக்கு நம்புங்க, நம்பிதான் பாருங்கள் அவர் யாருன்னு சொல்லி அவரே நிரூபிப்பார். ஜெய்சாராம் ஜெய் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜிக்கு ஜெய். ஜெய்சாராம் சாய்பாதம் சமர்ப்பணம். ஜெய்சாராம் ஜெய் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜிக்கு ஜெய். ஜெய்சாராம்.